மோடி வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலைக்கே வாத மாட்டேன், எல்லாம் காரி துப்புற ஏழைகள் என்ன பண்ற வீட்டு கேஸ் அடுப்புக்கு போச்சுள்ளதாலு மானியம் தரட்டு எங்களுக்கு. ரஜினி வந்து மோடியோட பாஜகவோட நான் இணைவேன் இணைஞ்சா அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜக சரியில்லையப்பா. எய்தர் நைதர், இன்னைக்கு வந்து பணம் இருந்தால் தான் வாழ்க்கை, இல்லைன்னா சத்தியமாக கிடையாது. இவங்க ஆட்டோ ஓட்டினா தான் இவங்களுக்கு காசு. கண்டிப்பாக வந்து எலெக்ஷன் வருது அப்படின்னொடனையும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா வந்து ஏற்றுனவன் இன்னைக்கு மூன்று ரூபா நாலு ரூபா கம்மி பண்ணிகிட்ருக்கான். அதே மாதிரி கர்நாடகா எலெக்ஷனில் வந்து எல்லாம் கம்மி ஏற்றிக்கிட்டே இருந்து எலெக்ஷன் வரும்போது ஒம்பது ரூபா கம்மி பண்ணான். இப்போ இவங்க டீசலுக்கு வந்து ஒரு ரூபா தொண்ணூறு பைசா கம்மியாக இருக்குது. இவங்க கஷ்டப்படுறது யாருக்கு தெரியும் சொல்லுங்கள், இது யாரு காரணம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டா இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்? கேஸ் மானியம் மானியங்கிறாங்க, அதெல்லாம் ரெண்டாவதுங்க. இன்னைக்கு வந்து பெட்ரோல் டீசல், ஆனால் ஒரு நிமிஷம் இன்னைக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு தேவையனா அதை கம்மி பண்ணுறாங்க. அவங்க இப்போ நாளைக்கு ஒரு எலெக்ஷன் வருதுங்க, இருபது இது அந்த எலெக்ஷன் சத்தியமாக நடக்காது. என்ன காரணம் நடந்ததுன்னா ஒரு சுயாட்சி எம்எல்ஏவாக இருக்கிறவர் அந்த ஆள் தான் ஜெயிப்பார். ஏன்னா அவங்ககிட்ட கோடிக்கணக்கில் காசு இருக்குது, அந்த ஆள் தான் ஜெயிப்பார். எந்த ஆட்சி எவனும் சாரி பண்ண முடியாது. ஆனால் என்ன ஒரே ஒரு வேண்டுகோள், நடுத்தர மக்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. யார் வேணால் வரட்டுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆனால் இப்போ சொல்கிறாங்க நீங்கள் யார் வேணால் வாங்க, எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. அவ்வளோதான், கண்டிப்பாக ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். ஸோ ஆனால் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஜினி வந்து மோடியோட பாஜகவோட நான் இணைவேன் இணைஞ்சா அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜகவே சரியில்லையாப்பா. பாஜகவே சரியில்லையா, எதனால் அப்படின்னு தெரிஞ்சு? பாஜக வந்து என்னப்பா வீட்டு கேஸே ஆயிரரூபா ஆகிட்டாரு அண்ணா, வண்டி பெட்ரோல் போல வந்து எந்த ஆட்சியும் காங்கிரஸ் வந்து கரெக்டாக வச்சிருந்து. ஆ இந்த வருஷத்தில் எவ்வளோ மோடி வந்து டீ விற்றாள், ஏழைங்களோட கஷ்டம் நிறைய தெரியல. நான் அறுவு இருக்கிறது கொஞ்சம் தான் அந்தளவுக்கு. இந்த வருஷம் கணக்கு போடலை, பிரதமர்லேயே அதிக செலவு போனது மோடி தான்றாங்க, வெக்கமாக இருக்குது தானே அவனுக்கு. ஆ எத்தனை பேர் பேர் பொதுமக்கள் கொந்தளிக்கிறாங்க அப்படி அந்தாலும் மேலே. ஒரு டீ வியாபாரி ஏழைங்களுக்கு கஷ்டம் புரிஞ்சு ஏழைகள் என்ன பண்ண நீ இது வரைக்கும் சொல்லு, என்ன பண்ண என்ன பண்ண இது வரைக்கும் தான் மோடி சொல்லலாம் ஏழைங்களுக்கு என்ன பண்ண. இல்லப்பா மோடி தான் கேட்குறேன், மோடி என்ன பண்ணுது தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண? ஆ இப்போ ரோட்டில் போகிறலாம் கேள்வி கேட்குறான் பாரு மோடியை பற்றி. ஆ இப்போ ரோட்டில் போகிறலாம் கேள்வி கேட்குறான் பாரு மோடியை பற்றி. இது உண்மைப்பா, நான் என்னை பேர் ஏற ரோட்டில் போகிறேன். இது மோடிக்கு வந்து நம்ம தமிழ் தெரியாது, நீங்கள் டேட் பண்ணி சொல்லுங்கள் இது மாதிரி காரி துப்பான காரி துப்புதுடா ஒன்று அப்படின்னு. மோடி எவ்வளோ காளான் சாப்பிட்றா தெரியுமா ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு காளான் எவ்வளோ சைனாலேருந்து வருது காளான், நம்ம கூட சாப்பிட முடியாது அந்தமாதிரி காளான். ஐம்பதாயிரரூபா ஒரு லட்ச ரூபா காளான் சாப்பிட்றது இன்னைக்கு. அவர் தான் உழவு சுற்று வாலிபர், அவர் எப்போ பார்த்தாலும் ஃபாரின் ஃபாரின் ஃபாரின். மோடி வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலைக்கே வாத மாட்டேன், எல்லாம் காரி துப்புறோம் ஏழைகள் என்ன பண்ணுற வீட்டு கேஸ் அடுப்புக்கு போச்சுள்ளதால் மானியம் தரட்டு எங்களுக்கு. சரி இப்போ மோடி வந்து ஒரு சிலை நிரூபிக்காரு, அதை பற்றி சிலை அவரோட ஊரில் சிலை நிரூபிக்காரு. சிலை நிரூபிச்சு ஒன்று பெருசாக பண்ணாங்களாம், உலகம் பார்க்குறாம தேவையாடாது உன் ட்ரெஸ்ஸுக்கே செல்வ பண்ணது தேவையில்லாது. அந்த சிலை திறந்தாங்க இல்லையா, அதுவும் வந்து செல்ஃபிஷ். என்ன காரணம், அதை போய் வந்து லிஃப்டில் ஏறி போய் பார்க்கறக்கு காசு இன்னும் அதை வந்து லிஃப்டில் போய் பார்க்கறக்கு காசு. அந்த காசு யார் தருது? மக்கள். பட்டேலுக்கு சிலை திறந்ததுக்கு ஹேண்ட்ஸ்அப் இல்லை ஹேண்ட்ஸ்அப் அதுக்கு நான் வரவேற்கிறேன். ஆனால் அந்த சிலையை பார்க்கறக்கு ஏன் காசு வாங்குறீங்க? இன்னைக்கு வரைக்கும் 22 கோடி ரூபா வசூலாம், தப்பாக நினச்சிக்காதுங்க. என்னடா அப்படி சொல்கிறேன்னு இப்போவும் மோடி அரசியலை பற்றி நான் தப்பாக சொல்லல. எங்க மோடி அரசு நாங்கள் தப்பாக பேசுறோம்ப்பா, நான் சொல்கிறேன்னாப்பா இவர் தப்பாக பேசல அது பேசுறது தப்பா. ரஜினி நிந்திரத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு நிமிஷம், இப்போ வந்து கோடம்பாக்கம் தான் ஷார்ட் ரூட்டுன்னு சொல்கிறாங்க முதலமைச்சருக்கு, அசியமாக ஆகிட முடியுமா? நீ சொல்றது சொல்லு, யாரு நடிகர் கமல் வரன்றது ரஜினி வரன் விஜய்? ஆனா விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது, வேற எவனுக்கு வாய்ப்பு போடுது? விஜய் கண்டிப்பா 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 கண்டிப்பா. நான் சப்போர்ட் பண்றேன்ல, இது வந்து உலக சொல்றதுல நீங்க படம் எடுத்தீங்க பத்தி, இந்த படம் இந்த படமே அவனை தூக்கி விட்டுச்சு. இது யார் காரணம்?
தமிழ்நாடு கவர்மெண்ட் காரணம் ஒரு ஆளை வருது யாரையா ரஜினியை வருது சினிமா அவர் சும்மா நடிச்சாரு ஒருத்த ஒருத்தனையே வளர்க்கறதே வந்து சினிமா தான் அவர் சும்மா நடிச்சாரு இவன் விஜய் நடிச்சுக்கிறான் அவனை ஆள் ஆக்கி விட்டு அவன் சினிமா வரன்றான் இப்போ எதுக்கு காரணம் அந்த கோடம்பகம் தாங்க எல்லாரும் தலையை மாத்திக்குது இது மாதிரி யார் பொது ஆள் தாங்க யாரா வரணும் சிங்கப்பூர் எல்லா ஊரும் போயிட்டாரு நாங்க வரி கட்டுறோம் வண்டி வண்டி பெட்ரோல் போட்டு இன்சூரன்ஸ் போட்டு எங்க வீட்டு பணத்துல நீங்க எப்படி சம்பாதிக்கலாம் நீ சம்பாதிச்சு போற டிவி வித்து நீ சம்பாதிச்சு அதில் போட மேல் நடுக்கிறாங்க சந்தோஷப்படுவோம் நாங்கள் ஓட்டு நம்பி போகிறோம் டிவி வித்துன்னு நாங்கள் எங்களுக்கு என்னடா பண்ண நீ நடுத்தர நிற்க வைக்கிற காரி துப்புறங்க மோடி